கடந்த பத்தொன்பதாம் தேதி பொது முடக்கத்தை மீறி கடைய திறந்ததா ஜெயராஜ் மற்றும் ஃபென்னிக்ச காவல்துறையினர்கள் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு பின்னர் கைது செய்யப்பட்டாங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கிளைச்சிறையில அடைக்கப்பட்ட அவங்க திடீர்னு அடுத்தடுத்து உயிரிழந்தாங்க விசாரணை கைதிகள் உயிரிழந்தது தொடர்பா நீதிபதி தலைமையில விசாரணை நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு இந்த விவகாரம் தமிழகத்துல பெரும் அதிர்வலைகளை கைதிகள் உயிரிழப்பால முறையான விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்னு பல்வேறு தரப்பினர்கள் கோரிக்கை விடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பா நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் ஒரு ட்வீட் ஒண்ண போட்டிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருனா சட்டத்தை விட உயர்ந்தவர் எவரும் இல்லை மனித தன்மையற்ற இந்த செயலுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு மேலும் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் அண்ட் ஃபீனிக்ஸ் அப்படின்ற ஹேஷ்டேகையும் அவர் போட்டிருக்காரு ஸோ இப்போ ஜெயம் ரவி போட்டிருக்கிற இந்த ட்வீட் ஜெயம் ரவி ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கர வைரலாக பரவிட்டு வந்துகிட்டு இருக்கு சாத்தான் குளத்தில் நடந்த இந்த சம்பவம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் சினிமா பற்றின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்